அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பன்னீர் பட்டர் மசாலானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வதக்குறதுல தான் நம்ம கிரேவியோட டேஸ்டே இருக்குது, அதனால் நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. தக்காளியோட இப்போது ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட நாலு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதும் அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க, மிக்சி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. இது லேசாக வதங்கின உடனே நம்ம மசாலாவெல்லாம் சேர்க்கலாம். முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். அதோட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு 20 முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். அதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதுக்காக காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு ஊற்றுறதுனால கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கும். முந்திரியை நம்ம வதக்கும் போது போட்டு அரைக்கலாம், ஆனால் வதக்கும் போது சேர்த்தோன்னா நல்லா முந்திரி அரைப்படாது, அதுக்காக நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி கிரேவி நல்லா கலர் கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தால் தான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் தெரியும் இல்லையா, அது தெரியும். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் உங்களுக்கு அதிகம் தேவைன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா உடச்சி விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக நான் இறக்கும்போது கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கொத்தமல்லி இலை இருந்தால் அதுவே போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.